இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்துட்டு வெலன்சியா, அது வந்து ஸ்பெயினில் இருக்குது. பட் இந்த வீட்டோட செட்டப்பெல்லாம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு ஹோம்லி ஃபீலிங்காக இருக்குது. பட் வந்து நாங்கள் ஆக்சுவலாக ஸ்பெயினில் இருக்கிறோம். கார் கூட வந்துட்டு ரைட் சைடில் போகுது பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் கன்ஃபார்மாக வந்து ஸ்பெயினில் தான் இருக்கோம். நாங்கள் இருக்கிற ஏர்பிஎன்பியில் இப்போ வந்து டின்னர் குக் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிற க்ராசரி ஷாப் போகிறோம். ஸோ ஸ்பெயினில் வந்துட்டு க்ராசரி ஷாப்பில் ப்ரைஸ்லாம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நினைக்கிறேன் சமோசா மாதிரிலாம் இருக்குது. பட் இதெல்லாம் வந்துட்டு ஆறி போயிருந்தா எப்படி இருக்கும்னு தெரியல. நாளைக்கு சூடாக சாப்பிடணுமா? சூடாக சாப்பிடணும் இல்லை, ஆறி போனால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கு எது வேணும்? இல்லை நான் சும்மா ஜஸ்ட் பார்க்குறேன். நான் டொமேட்டோன்னு போட்டிருக்கு, இது ஸ்பினாச் நினைக்கிறேன். சாஸ் ஃப்ரெஷ் ஃபிஷ்லாம் செம்மையாக வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ் ஃபிஷ் ஜூஸ் இங்கே பாருங்க. ஆக்டோபஸ் இது. இதுவும் ஆக்டோபஸ் தான் இங்கே பாரு. வெள்ளை கலர் ஆக்டோபஸ். ஈ ஆமா, மண்டை நாலு கால் போடு. எல்லாம் பயங்கர ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்காங்க இங்க பாரு. உயிரோட இருக்கு பாருங்க. ஈ உயிரோட இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியாது யுகே ல. பிரான் வித்தியாசமா இருக்கு. பிரான் இங்க இதெல்லாம் மசல்ஸா? இதெல்லாம் மசல்ஸ். அந்த பேர் சிப்பி. சிப்பியில இருக்கும்ல அது. நிறைய வச்சிருக்காங்க அந்த பக்கம். இது என்ன ரகம்னே தெரியல. ஆக்டோபஸ் தானே அதுவும்? அதுவும் ஆக்டோபஸ் தான். இப்படி அதுல ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல, அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. நம்ம நம்ம இது அந்த ஆக்டோபஸ். இன்னொன்று அந்த தலை மாதிரி இருந்துச்சுல, அது வந்து கனவான்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. கனவாவா? சரி, எனக்கு ஆசையா இருக்கு ஃபிஷ் ஏதாவது வாங்கி சமைக்கணும்னு. ஆனால் ஸ்மெல்லு வரும்ல அங்கே. இதுவும் ஃப்ரை பண்ண முடியாது நம்ம. அதுக்கு மேலே மசாலா வேணும். நம்ம மசாலா மசாலா எதுவுமே எடுத்துருவில்ல. மசாலா கூட போய் வாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அங்கே ஃப்ரை பண்ணது ஸ்மெல்லு வரும், புகை வரும். பனானா வேணுமா? ஆ பனானா வாங்கிக்கலாம். இது வாங்கிடவா? ம். காய் எவ்வளோ தெரியுமா? பனானா எவ்வளோ? 2 யூரோ. 2 யூரோவா? 160 ரூபா. கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. இது எடுக்கவா? ம். இது ஓகே. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரெஷ்லி கம்ப்ரஸ்டு ஆரஞ்ச் ஜூஸ் வந்து பண்ணுறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. இந்த பாட்டில் ஆரஞ்ச் ஜூஸ்லாம் வந்துட்டு 199, அதாவது இதே ஒரு 160 ருபீஸு. இது வந்துட்டு இங்கே இந்த இந்த சைஸ் பாட்டில்ஸ் வந்துட்டு ஒரு 250 அந்த மாதிரி இருக்குது. இந்த இது வந்துட்டு 400 சம்திங். ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம மிஷின் கீழே இங்கே வச்சு ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணணும் நினைக்கிறேன். அது ஆரஞ்சு வந்து ஆட்டோமேட்டிக்காக புளிஞ்சிரும். எனக்கு தெரிஞ்சு தோலெல்லாம் உரிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே புளியும், அப்படியே கம்ப்ரஸ் பண்ணும். ஸோ கசப்பு புளிப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இந்த இதில் ஒரு 4 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஒரு கிலோ வந்துட்டு 200 சம்திங் வருது. 200 வருது 4 ஆப்பிள். இதுக்குள்ளவே மீட் செக்ஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ சிக்கன் வந்து 370 யூரோ போட்டிருக்காங்க. அப்போனா வந்துட்டு 300 மட்டும். ஓகே, தைஸ் மட்டும். ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து இன்னும் கூட இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்களா ரெஸ்ட்டு 7.5. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கூட. அப்புறம் சாசேஜஸ் வச்சுருக்காங்க. இந்த லேம்பு, ஆமாம், போர்க்கு இதெல்லாம் வந்துட்டு பீசஸும் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் ரிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சுருக்காங்க. கிட்னிலாம் இருக்கு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்கிட்ட வந்துட்டோம். ஏன்னா வந்து இங்கே இந்த மாதிரி பாக்ஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து ஃப்ரெஷ் மீட்டில் வந்துட்டு எனக்கு எதுவுமே வந்து பிடிச்ச சைஸஸில் வந்து கட் பண்ணி இல்லை. மேபி கேட்டால் பண்ணி தருவாங்களான்னு தெரியல. பட் ரேட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 kg நமக்கு பிடிச்ச மாதிரி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. தைஸு ப்ளஸ் லெக் இருக்குது. அது வந்துட்டு 415, விச் மீன்ஸ் 370-380 இருக்கும் உனக்கு. ஸோ தக்காளி, ஸ்பெயின் தக்காளி ஸ்பெயின்ல எடுக்கிறியா? ஸ்பெயின் தக்காளியா என்ன? அங்க யுகேல வரும்ல ஸ்பெயின் தக்காளி. தக்காளி வரும். மூணு போதும்ல இப்போதைக்கு. ஸோ ரெட் ஆனியன்ஸ் இதான் நாங்கள் எப்போ யூகேல வாங்குவோம். ஸோ அதே மாதிரி ஒரு மாடலை எடுத்துக்கிட்டோம். 145 போட்டிருக்கு. 100 ரூபா பக்கம்.
வெஜிடபிள் தான் நினைக்கிறேன். டொமேட்டோ டொமேட்டோ இதான் இதான் டொமேட்டோ பெரிய ஆ சரியா இல்லையா என்னாச்சு? A few moments later. Green umbrella again. Green, green. 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 What? Green or regular? Already put on back. Hmm. You wonder if. Green umbrella on regular. Only lovely hoti illa. Achala. Hoti illa. Idha nam paakave illa. போலாமா? நம்மளோட ஸ்பெஷல் ஐட்டம் இங்கே இருக்குது காரம் முட்டை. ஸோ இதையும் ஒரு நாள் வந்துட்டு எக் புரிஜி போட்டுடலான்னு பார்க்குறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் பீஸா வந்து நம்ம வாங்கி நம்ம பேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எங்களோட மெயினான ஐட்டம். ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே வந்துட்டு வீட்டு மசால் பொடி கொண்டு வந்துடுவோம் எங்கேனாலுமே, பட் இங்கே கொண்டு வரல. ஏன்னா வந்துட்டு பேண்ட்ஸ்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, அதுவும் இல்லாமல் பேக் சின்ன பேக் தான். ஸோ வந்து நாங்கள் கொண்டு வரல, இப்போ தான் வாங்க போகிறோம். பேக்கில் கறி பவுடர் மேலே இருக்குல்ல, கரம் மசாலா அந்த இருக்கு. கரம் மசாலா, கரம் மசாலா வச்சு என்ன செய்ய? நம்ம தான் பிரியாணி செய்யலையே. கறி பவுடர், சில்லி பவுடர் தான் தேவை நமக்கு. தனித்தனியாக தான் இருக்குண்ணா இருக்குல்ல, சில்லி பவுடராக தெரில. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் காணும், இருக்கும் தேடி பார்ப்போம். ஸோ இது என்ன மசால் பொடி வாங்குறதுன்னு தெரியவே இல்லை. ஸோ வந்து பேசாமல் பெப்பர் சிக்கன் பண்ணிடலாம், அதெல்லாம் பெப்பரோட முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு நாங்கள் இது எடுக்கலான் இருக்கோம். ஸோ பெப்பருக்குமே பெப்பர் அண்ட் ஜீரகம் மட்டும் எடுக்கவா? ஜீரக பொடி அதான் இந்த இருக்குல்ல, அப்போ எடுத்துக்கோ. ரைட்டா, இதுவும் இது எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த காசம்ன்ற பிராண்ட் வந்து ரொம்ப ரேட் கம்மியாக இருக்குது, இது வந்து ரேட் அதிகமாக இருக்குது. அதாவது இது வந்து 80 சென்ஸ் இருக்குது, இது வந்து 2 யூரோஸ் அண்ட் 35 சென்ஸ் இருக்குது. ஸோ இதையுமே நம்ம வந்து இப்போ இந்த காசம்ல தேட போகிறோம். ஆமாம், ஐ திங்க் இந்த கடையோட பேர் காசம்னு நினைக்கிறேன், தெரில கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே எடுத்து 1.45 தான். 1.45 ஓகே, இல்லை கான்சமேனா நினைக்கிறேன். டில்டா எடுக்கவா? டில்டா 3.35. பட் ரைஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? யூகேலே. டில்டா எடுத்துருவோமா? ரேட்டு கொஞ்சம் கூட இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்கும்ல. சரி ஓகே. சைடு அது என்னாச்சுன்னா வந்துட்டு நான் சாக்கோஸ் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு சாக்கோஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாக்கோ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, முன்னாடி இந்தியாவில் சாப்பிட்டது. இப்போ யூகேல வந்து சாக்கோஸே கிடையாது, இருக்கு அங்கேயும். ஆனால் இந்த மாதிரி இந்த சாக்கோஸ் கிடையாது, புளியா இருக்கும்ல. இது எங்கள் கடையில் இருக்கும், 5 ரூபா பாக்கெட்டு. 4 பாக்கெட்டை தெரியாமல் எடுத்து ஓடி வந்து சாப்பிடணும். ரொம்ப பண்ணாதீங்க, நீங்கள் கூட தான் பேக்கரி ஐட்டம் வாங்கி வச்சுருக்கீங்க. நாளைக்கு லஞ்சுக்குலாம் கொண்டு போக கண்டெய்னர் எதுவுமே இல்லை, அதனால் அந்த இது வாங்கியிருக்கேன் நான், பிளாஸ்டிக் கண்டெய்னர். நானும் சக்தியும் ரொம்ப நேரமாக மில்க்கை தேடி தேடி வளர்ந்தோம், எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் உங்கள் மில்க்கே இல்லை. இங்கே வித்தியாசமாக இருக்குது பேக்கிங்கு பார்த்தா, இங்கே ஏதோ சோப்பு தண்ணி வச்ச மாதிரி வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்து மில்க்னு வச்சுருக்காங்க. இது எப்படி கெட்டு போகாதா என்ன பாருங்கள், எல்லாமே ப்ராசஸ் பண்ணது தானே. ப்ராசஸ் பண்ணதுனாலும் நம்ம ஊர்லலாம் ஃப்ரிட்ஜில் தானே வைப்பாங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிருக்கு. வேற இடங்க புதுசா இடங்க ஒன்று. ஓகேவா? டேட் இதுவும் போய் அந்த போட்டிருக்கு. என்ன டேட் போட்டிருக்கு? 12/6/2024. 12/6 ஆறு வரையும் இருக்கா? என்னங்கள அது பாலா? யூகே ஃபார் பெட்டர். அங்கே வந்து ஒரு வாரம் தான் மேக்ஸிமமே தாங்கும், இல்லைன்னா வந்து 2 வீக்ஸ் 2 வீக்ஸ் மேக்ஸிமம் தாங்கும், அதனால தாங்காது பால். அதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஆக்சுவலாக நான் ஒரு பெரிய தப்பு பண்ண காத்துட்டு இருந்தேன். நான் நெஸ்லேயில் போயிட்டு சாக்கோஸ் வாங்கிட்டேன், ஆனால் நெஸ்லேயில் சாக்கோஸ் கிடையாது. நம்ம எப்பயும் சாப்பிட்றது கெலாக்ஸ் சாக்கோஸ். இது வந்து நல்லதில்ல, நிறைய சுகர் இருக்குது, பட் வந்து எப்பயாவது சாப்பிடு. நல்ல வேலை நாங்கள் பேக் கொண்டு வந்தோம், ஏன்னா வந்து இங்கே கேரி கவருக்கு 10 சென்ஸ் சொன்னாங்க. ஓகே, இங்கே பென்ஸ் இல்லை சென்ஸ் தான். எங்களோட பில் வந்துட்டு 27 யூரோஸ் அண்ட் 90 சென்ஸ் வந்திருக்கு.
அரௌண்ட் 2500. இது வந்து கம்பேரிட்டிவ்லி சீப் தான். எங்கே இருந்து அப்படின்னா, நம்ம ஐஸ்லாண்டில் நாங்கள் ஃபஸ்ட்டே வாங்கினப்போ 50 pounds வந்துச்சு, அதாவது 5000 rupees வந்துச்சு. அதுக்கு இது ரொம்பவே சீப் தான். இந்த ஷாப் பேர் கன்சம் தான். ஸோ கன்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இங்கே பில் கவுண்டரில் எங்ககிட்ட கன்சம் கார்டு இருக்கான்னு கேட்டாங்க. எங்களுக்கு அது புரியவே இல்லை. நாங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம், பக்கத்தில் இருந்தவர் கண்டிப்பாக இவங்க கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் இல்லை, பில் கவுண்டரில் இருந்தவங்க எங்களுக்காக இங்கிலீஷில் பேசினாங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு பேசினாங்க. அதை சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே எல்லாருமே ஸ்பானிஷ் மட்டும் தான் பேசுவாங்க, வேறு லாங்குவேஜஸ் பேச மாட்டாங்க. ஸோ அது எங்களுக்குமே பார்க்குறதுக்கு சிரிப்பாக இருந்தது, அவங்களுக்கும் சிரிப்பாக இருந்தது, பட் நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்து இங்கே என்னென்ன பார்த்தோன்ற வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வெலன்சியாவோட ஃபயாஸ் ஃபெஸ்டிவலையும் எங்களோட அப்கமிங் வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.